Hi friends, welcome to Food and Me channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான டொமேட்டோ ரசம் ரெசிபி. இந்த ரசம் ரெசிபி ரொம்பவே ஹெல்தியான ஒண்ணு. இதற்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரசம் மாதிரியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சிருக்கோம் நாம. முழுமையா பாருங்க பதிவே, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 1 10 பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கேன். 4 வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கம்மியா ஆட் பண்ணிருக்கேன், ஏனா நாம இதல வந்து புளியும் சேர்த்து செய்ய போறோம். மீடியம் சைஸ் தக்காளின்றதனால 2 எடுத்துர்க்கேன். இப்போ நான் ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டேன். தக்காளியில விதைகள் இருக்கும், சோ அது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுனால இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிருக்கேன். நீங்க நார்மலா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நாம ரசம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே mix பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தக்காளி அரைச்சோம் இல்லீங்களா, அந்த விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இதல புளி கரைசலும் ஆட் பண்ணிடலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு இதல சேர்த்துக்கோங்க வடிகட்டிட்டு. உப்பு தேவையான அளவு. தக்காளியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஹார்ட் டிசீஸ் உடைய ரிஸ்க் எல்லாம் இது வந்து கம்மி பண்ணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை குச்சிகளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்க்குறோம்? கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி கொதிக்க வச்சு அந்த வாட்டர் வந்து ரசமாக சாப்பிடும்போது ரொம்பவுமே ஹெல்தியாக இருக்கும். இந்த ரசமில் விட்டமின் சி விட்டமின் கே நிறையவே இருக்குது. ப்ளஸ் கேன்சருக்கு எதிரான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைங்க, தக்காளியில் நிறைய பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ரொம்பவுமே நல்லது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே ரசம் ரெசிபீஸ்லாம் வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு பாயில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு நீங்கள் வச்ச உடனே கொதி வந்தது அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஸ்லோ ஹீட்டில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் நல்லா இந்த மாதிரி கொதித்ததும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்பவுமே ஹெல்த்தியான இந்த ரசம் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. மேலும் இது போன்ற ஈஸி அண்ட் ஹெல்தியான ஃபுட் ரெசிபிஸோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் அண்ட் மீ சேனல். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.